உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூர் அருகே மருத்துவம் படிக்காமலேயே சிகிச்சை அளித்து வந்த போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் குண்டுரெட்டியார் அருகே மரிமாணிக்குப்பம் கிராமத்தில் மருத்துவம் படிக்காமலேயே ஒருவர் அலோபதி முறையில் நீண்டகாலமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவத்துறையினருக்கு புகார்கள் வந்தன அதன் பேரில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் செல்வநாதன் தலைமையில் மருத்துவக் குழுவினர் நேற்று அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த குப்பன் மனைவி கோகிலா என்பவர் மருத்துவம் படிக்காமலேயே தனது வீட்டின் ஓர் அறையில் கிளினிக் வைத்து நோயாளிகளுக்கு அலோபதி முறையில் சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது பின்னர் தகவல் அறிந்து திடீரென்று அங்கு சென்ற மருத்துவர் குழுவை கண்டவுடன் அங்கிருந்து தப்பி போட முயன்ற போலி டாக்டர் கோகிலாவை மருத்துவக் குழுவினர் பிடித்து குறிசிராபட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வைத்திருந்த மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்து கிளினிக்கை பூட்டி சீல் வைத்தனர் இதுகுறித்து மருத்துவர் செல்வராதன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோகிலாவை கைது செய்தனர்